ஸ் தி குக்கிங் வீடியோ சேனலில் இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சிடுவோம். இதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை நம்ம ஊற்றிடலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணிட்டோங்க. இப்போது பிரியாணிக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் இதில் சேர்த்துடலாம். மிதமான தீயில் இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுது அரைச்சி வச்சுருக்கேங்க. அப்புறம் பிரியாணிக்கு தேவையான பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் சிக்கனையும் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில் ஒரு 4 விசில் போட்டு. இப்போது எண்ணெயில் வெங்காயத்தையும் பச்சை மிளகாவை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் ஆட் பண்ணிட்டேங்க வெங்காயம் வதங்கினதும். இப்போ தேவையான அளவுக்கு மஞ்சப்பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, சில்லி பவுடர், அப்புறம் கரம் மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு கர்டும் இதில் சேர்த்துக்கலாங்க. தயிர் ஒரு தேவையான அளவுக்கு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். அப்புறம் வேக வச்சு வச்சுருந்த சிக்கன் பீசஸையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம சிக்கன் பீசஸ்லாம் ஆட் பண்ணிட்டோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழையை இதில் போட்டுடலாம். அப்புறம் கொத்தமல்லியும் கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அரிசி எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதுக்கு டபுளாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அரிசியை நான் ஒரு 1/2 hour ஊற வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸை, அதை வாஷ் பண்ணிட்டு இப்போ ஆட் பண்ணிடலாங்க. இப்போ ரைஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் பாருங்கள். நான் இதில் கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கலர் வேணான்னா நீங்கள் விட்டுடலாம். பாருங்கள் சிக்கன் பிரியாணி நம்மளுக்கு ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. இது மேலே நம்ம மின்ட் லீவ்ஸ்லாம் அப்புறம் நெய்யும் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 to 10 minutes மிதமான தீயில் வேக வச்சிடலாம். இப்போது நம்மளுக்கு சுவையான சிக்கன் பிரியாணி எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இது பார்க்கும்பொழுதே சாப்பிடணும் போல் நான் ஊறுதுங்க. இதை வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுத்தா எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி